இப்போ வந்து இவரை நான் வந்து தர்ஷன் இவர் ஒரிஜினல் நேம் வச்சு கூப்பிட்றதா இல்லை விக்ரம்னு கூப்பிட்றதா இல்லை டே தம்பி அப்படின்னு கூப்பிட்றதா கமல் தம்பின்னு சொல்லுங்க தர்ஷன் சொல்லிட்டு டே தம்பி அப்படின்னு டே தம்பி உனக்காக நான் வந்து நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்க இது என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இது என்னன்னு மறக்க அதில் போட்டுக்கலாமா உங்களுக்காக இன்னொன்று இருக்கு நாங்கள் அப்படியே அந்த கன்னி அவர்கிட்டே கொடுத்துருங்க ஏன்னா விக்ரம் சார் கையில் தான் வந்து கன் இருக்கணும் ஓகே போகலாமா கேட்கலாமா கேட்கலாம் சரி ஓகே ஸோ வந்து இவருக்கு இந்த வயசில் வந்து தெரியாது நம்ம கமல் சார் கூட பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் இவரே வளர்ந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கமல் சார் சொன்னார் இவன் ஒரு 8 வயசு ஆகும்போது தான் இவன் என்ன கேரக்டர் பண்ணால் அவனுக்கே தெரியும் அப்போ என்ன விட பெரிய ஆள் ஆகிடுவான் நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் எழுதி வாங்கினீங்களா சொன்னதே நானும் ஜோக் தான் ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாட்டெல்லாம் பார்த்துட்டு பையன் வந்து சூர்யா சார் தான் அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்தீங்களா ஸோ இந்த ஃபோட்டோ வந்து சிவகுமார் சார் வந்து சூர்யா சார் குழந்தையா இருக்கும் வரைஞ்ச ஃபோட்டோ ஸோ ஆனால் இது ஒரே மாதிரி தான் இருக்காங்கல்ல நாங்கள் இது ட்விட்டரில் பார்த்தேன் பார்த்துட்டு உடனே ஒய்ஃப்க்கு இவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுவிட்டேன் அதே மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு இதப்பா இதப்பா சரி இப்போ வந்து லோகேஷ்கர் சார் படம்னாலே ரொம்ப ராவா கல்ட்டான படம் அதில் வந்து ஒரு பேபி வந்து அவங்களோட ஹேண்டிலிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ லோகேஷ் சார் எப்படி மொதல் ஹேண்டில் பண்ணார் அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கலாம் இல்லை அவர் வந்து படம் எடுக்கும்போதே அவருக்கு கொஞ்சம் நல்ல எல்லாம் தெரியும் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அவருக்கு என்னென்னா ஒரு பேபி வச்சு பண்ணால் எவ்வளோ கஷ்டன்றது அவருக்கு முன்னாடியே தெரியும் அது எங்ககிட்டயும் அவரே சொல்லிட்டார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கம்மான்னு ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணுற பேபி செலக்ட் பண்ண மாரி அவங்க கண்டிஷன் என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சினிமா தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் ஓகே ஓகே குழந்தையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் செலக்ட் பண்ணாங்க அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஓகேண்ணா பாப்பா தான் நம்ம இப்போ வந்து ஷூட்ஸ் வந்து நைட் டைமில் நடந்த நிறையா சீன்ஸ் நடந்திருக்கும் ஸோ அப்பா அவரோட தூக்கம்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஆக்சுவலி பாப்பாவோட தூக்கத்தினால தான் 60 டேஸே ஆச்சு ஸோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கும்போது ஒவ்வொரு ஷார்ட்டாக ஒவ்வொரு ஷார்ட்டாக வெயிட் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் பாப்பாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க அப்படி ஸ்லோவாக போயிட்டு தான் இருந்தது படம் ஃபுல்லாகவே ஸோ வந்து நம்மளால் ஒரு 10 மினிட்ஸே ஹேண்டில் பண்ண முடியல ஒரு இடத்துல வச்சு இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா பையனால் வந்து ஒரு 10 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சு 20 டேஸ் எக்ஸ்டெண்ட் அப்போ வந்து அந்த அவங்க வந்து கொஞ்சம் ஏன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததா லோகேஷ் ரொம்ப கூல் ஆக்சுவலி நாங்களாம் ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் ஏதாவது அவங்க கொஞ்சம் எஸ்டேட் ஆவாங்களா இல்லை பாப்பானால ஏதாவது சீன் மாற்ற வேண்டியது வருமோ இல்லை கட் பண்ணிடுவாங்களோ பயந்தோம் அவங்க நினச்ச சீன் எடுக்கிறதுக்கும் மெதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட் ரொம்ப கூல் அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அவர் அவ்வளோ கூலாக இருக்காருன்னு எனக்கு தெரியல ஸோ மிட் நைட் ஷார்ட்ஸ்லாம் நம்ம கேட்டோம் அதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸில் வந்து அந்த சிபிஆர் ட்ரீட்மெண்ட் ஷார்ட்டை எடுத்துப்போமே ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப அப்படியே உண்மையிலே அமைதியாக அந்த குழந்தை அப்படியே அமைதியாக படுது அந்த சீன் மேக்கிங் எப்படி ஆக்சுவலி அந்த சீன் மேக்கிங் ஒரு 10 டேஸ் கிட்ட போச்சு பாப்பா அவ்வளோ சீக்கிரமாக தூங்க மாட்டான் அவன் தூங்க வைக்கணும்னு நான் இப்படி ஆக்சுவலி இப்படி ஷேக் பண்ணிட்டே நான் தூங்குவான் நான் அவனை ஷேக் பண்ணி தூங்க வைக்கும் போது எனக்கு பைசெப்ஸ் வந்தது பட் அவன் தூங்கவே இல்லை அவ்வளோ ஸ்லோவாக போச்சு போகலான்னு நினச்சிட்டிங்களா அவ்வளோ ஸ்லோ தூங்கவே மாட்டான் அப்படி தூங்கும் போதும் ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க ஏதாவது ஒரு கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருந்தது பட் லோகேஷா அந்த சீன் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தனியாக ரூம்லாம் போட்டு ஸ்பெஷலாக எடுத்த சீன் அது